கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். நம்மில் அனைவரும் ஓக் மரத்தை பார்த்திருப்போம். மிகவும் உயரமானதாக இருக்கும். அதில் வகைகள் உண்டு. பலத்த காற்று அடித்தாலும், வெள்ளம் வந்தாலும், மழை பெய்தாலும், மழை பெய்யாத காலத்திலும் அவை உயர்ந்து நிற்கும். அது சாய்ந்து போவதில்லை. ஏனென்றால் அதனுடைய வேர் உறுதியானதாக இருப்பதால். நாம் காண்பது அத்தனை உயர மரத்திலும் சிறிதளவு மட்டுமே. ஆனால் அதன் வேர் அதைவிட பெரிதானதாக இருப்பதால் அதை அசைக்க வைக்க முடியாது. வீடு கட்டுபவர்கள் தங்கள் வீடுகளின் பக்கத்தில் அந்த மரம் இருந்தால் அதை வெட்டி விடுவார்கள். ஏனெனில் அதன் வேர் அத்தனை கீழே படர்ந்து வீட்டின் அஸ்திபாரத்தையே அசைத்து விடும். அத்தனை உறுதியானது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சங்கீதம் ஒன்றில் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருக்கிற மனிதனை ஒரு செழிப்பான மரத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்வும் உறுதியாக இருக்க முடியும். எப்படி உறுதியாக பற்றி கொள்வது? தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். வாசிப்பது மட்டுமல்ல, அந்த நாளில் நமக்கு வேதம் கற்றுத்தருவது என்ன என்று ஆராய்ந்து பார்த்து நம் வாழ்வில் நாம் செய்ய வேண்டியதை நாம் வேத வாக்கியத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது கர்த்தரோடு பேசுவது. அதை நாம் தினமும் தனிப்பட்ட முறையில் நேரம் எடுத்து கர்த்தரோடு பேச ஆரம்பித்து விட்டால் உலக இன்பங்களும் உலக காரியங்களும் ஒன்றுமில்லாததாக தோன்ற ஆரம்பித்துவிடும். கிறிஸ்துவுக்குள் நாம் வேரூன்றி நிற்பதற்கு இவ்விரண்டு காரியங்களையும் நாம் செய்து வருவோம் என்றால் நம்மை அசைக்க யாராலும் எந்த காரியமானாலும் முடியாது. அப்படியே நாம் அவருக்குள் வேரூன்றி நிற்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கும் நாட்களில் நாங்கள் கர்த்தராகிய இயேசுவுக்குள் வேரூன்றினவர்களாக இலையுதிரா மரத்தை போல கனி கொடுக்க கிருபை செய்தருளும். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து ஜெபித்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன்.